லிவருடைய சக்தி ஓட்ட பாதையுடைய துணை உறுப்பான பித்தப்பையோட சக்தி ஓட்ட பாதை. பித்தப்பையோட சக்தி ஓட்ட பாதை கண்ணுடைய ஓரத்தில் ஆரம்பிக்குது. இந்த ஓரத்தில் ஆரம்பித்து இந்த பக்கமாக வந்து காது வழியாக பின்னாடி சுற்றி திரும்ப மேலே ஏறி வந்து இந்த நெற்றி வரைக்கும் வந்து திரும்பவும் பின்னாடி போய் இந்த தோள்பட்டி வழியாக வந்து இங்கே ஆம்புக்குள்ளே போய் திரும்ப இந்த தொங்கு விழா எலும்பு ரெண்டாவது தொங்கு விழா எலும்பு கீழே 12வது எலும்பு அது வழியாக வந்து திரும்ப இங்கே பின்னாடி வந்து சைடில் போயிடும். சைட்லேருந்து அப்படி காலுடைய கரெக்டாக பக்கவாட்டில் நேராக நேர கீழே வந்து இந்த முட்டி எலும்பு இந்த வெளிப்புற முட்டி எலும்பு தாண்டி நேர முன்னாடி வந்து நான்காவது விரல் காலுடைய நான்காவது விரலுடைய வெளிப்புற நகக்கண்ணில் முடியுது. காலுடைய நான்காவது விரலுடைய நகக்கண்ணுடைய வெளிப்புற நகக்கண் 44வது புள்ளி, கால்பாலுடைய 44வது புள்ளி காற்று மூலகம் வெளிப்புற நகக்கண்ணில் அமைஞ்சிருக்குது. 44வது புள்ளி காற்று மூலகம். 4வது விரலுக்கும் 5வது விரலுக்கும் மத்தியில் இந்த விரல் இணையக்கூடிய இந்த இடம் 43வது புள்ளி. 43வது புள்ளி நீர் மூலகம். இந்த 4வது விரலும் 5வது விரலும் இணையக்கூடிய அந்த இடம் சற்று மேலே இருக்கும். 41வது புள்ளி மரம் மூலகம். அடுத்து இந்த காலுடைய இந்த வெளிப்புற கணுக்கால் உச்சியில் இருந்து 4 பாடி இன்ச், அதாவது 4 பாடி இன்ச்சுனா 4 விரல் வச்சோம் அப்படின்னா 3 பாடி இன்ச்சு, அதிலிருந்து இன்னும் 1 இன்ச் மேலே இந்த காலுடைய கரெக்டான பக்கவாட்டில் 38வது புள்ளி, கால்பாலுடைய 38வது புள்ளி நெருப்பு மூலகம். இந்த காலுடைய இந்த நேர பக்கவாட்டில், அதாவது வந்து இந்த முட்டி எலும்பு இந்த முட்டியும் இந்த முன்கால ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துல என் காலை தடை வந்து இந்த முட்டி எலும்பு தெரியும். இந்த முட்டி எலும்பு தவண்டி கீழே வரும்போது இந்த எலும்பு கடந்த உடனே ஒரு பள்ளம் தெரியும். கரெக்டாக சைடில் கரெக்டாக பக்கவாட்டில் காலுடைய பக்கவாட்டில் வச்சிங்கன்னா கால்பாலுடைய 34வது புள்ளி நிலம் உலகம், அதாவது கால்பாலுடைய 44வது புள்ளி காற்று மூலகம், 43வது புள்ளி நீர் மூலகம், 41வது புள்ளி மரம் மூலகம், 38வது புள்ளி நெருப்பு மூலகம், 34வது புள்ளி நிலம் மூலகம்.